ஆறுமுக அரங்கமாக தேசிகாயிரமா அரங்கர் டிவி சார்பாக நான் உங்கள் ஜெய். இப்பொழுது சென்னையிலிருந்து வந்திருக்கும் நமது அன்பரிடம் ஓங்காரக்குடியில் அனுபவங்களை பற்றி நாம் இங்கே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்கள் பெயர்? விஜயவர்ஷன். எங்கேருந்து வரீங்க? நான் திருவண்ணாமலையிலிருந்து வரேன். என்ன பண்ணுறீங்க ஐயா? நான் இப்போ படிச்சுட்டு வேலையும் பார்த்துட்ருக்கேன். என்ன படிக்கிறீங்க? சிவில் படிக்கிறேன். படிக்கிறீங்க. எவ்வளோ வருஷமாக ஓங்காரக்குடியில் வந்துட்டுருக்கீங்க? 2013லேருந்து வந்துட்டுருக்கீங்க. உங்களோட ஓங்காரக்குடியில் அனுபவங்கள் எப்படி இருக்கீங்க? மனம் ரொம்ப இறுக்கமாகவும் கடினமாகவும் இருந்துச்சுன்னா இங்கே வந்து போனோம்னு நினச்சிங்க. சரிங்க. ஏதோ அமைதி பெறுங்க. சரிங்க. ஐயாவை எப்படி உணர்றீங்க? ஐயாவை அது சொல்ல தெரியல வார்த்தையால். சரி. அந்த அளவுக்கு புனிதமானவர், அற்புதமானவர். சரிங்க ஐயா. உங்களுக்கு செஞ்சது உலகத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் உணர்றீங்க? உண்மை ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்குறாருங்க. உண்மை ஆன்மீகன்றது என்னன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? வள்ளலார் சொன்னபடி ஜீவகாரணத்தை ஒழுக்கத்தை கடைபிடித்து உண்மை ஆன்மீகத்தை வந்து சைவ நெறியை கடைபிடித்து ஞானிகளை வணங்குறது தான் உண்மை ஆன்மீகம் என்று ஐயா சொல்லுறாங்க. அதை ஐயா செஞ்சு எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. அது உங்களுக்கும் பிடிச்சிருக்கு? ஆமாம், கண்டிப்பாக. சரிங்க. நீங்கள் குடிலுக்கு ஒரு மாதத்துக்கு எத்தனை முறை வரீங்க? மாதம் எனக்கு எப்போ நேரம் இருக்குதோ அப்பெல்லாம் வந்துடுங்க. வந்துடுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈர்ப்பு இங்கே இருக்கு. ஆ, கண்டிப்பாக, கண்டிப்பாக. அதனால் பலன்களும் கிடைக்கும். கண்டிப்பாக. ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்க? கண்டிப்பாங்க. என்னென்ன கேட்பீங்க ஐயா கிட்ட? ஐயா கிட்ட நீங்கள் பெற்ற பெரும்பத்தை நானும் பெற வேண்டும், அவ்வளோதான். உயர்ந்த வேண்டுகோள். கண்டிப்பாக. அது மட்டும் தான் கேட்பீங்க. குடும்பத்தில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு? குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வந்தது. சரிங்க. பொருளாதார ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் வந்தது. அது கோர்ட்டு மூலியமாகவும் பெரும் பிரச்சனையாக வர வந்து அது மாதிரி ஐயா கிட்ட வந்து வேண்டி கேட்டுக்கிட்டேன். அந்த பிரச்சனைகள் வந்து அந்த கோர்ட்டுக்கு போகாமே அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருக்காங்க. நேற்று இன்னைக்கு குடியலுக்கு வரணும், ட்ரெயினுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு எனக்கு. சரிங்க. வந்துகிட்டே இருந்தால் வண்டி பெட்ரோல் ஆயிடுச்சு. சரி. 11 மணிக்கு வரணும், சரி ட்ரெயினில் வண்டியில் வந்துடுறேன் சொல்லிட்டு பஸ்ஸில் கிளம்புனா பஸ்ஸு கிடைக்கல. சரி, வண்டி எடுத்துகிட்டு தாம்பரம் வரலாம்னு சொல்லிட்டு வந்தேன். வழியில் வர வழியில் பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. என்னப்பா அரங்கா டைம் ஆச்சு, ட்ரெயினுக்கு வேறு டைம் ஆச்சு, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். எந்த ஒரு நலனும் கருதாமல் ஒருத்தர் வந்து இந்த ஊப்பர் சுகிலாம் இருக்காங்க, அவங்க வந்து எதுவுமே கேட்காம வந்து என்னை டோ பண்ணிவிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் உடனே நினச்சா அவர் நினச்சா என்னப்பா அது மாதிரி ட்ரெயினுக்கு வேறு டைம் ஆகுது என்னப்பா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து வாங்க என்ன ஆச்சு பெட்ரோல் காலி ஆச்சுங்களா, வாங்க எங்கேருந்தா வந்தார் என்னன்னு தெரியல, கூட்டிட்டு வந்து விட்டுட்டு பெட்ரோல் வரைக்கும் போட்டுட்டு போங்க, சீக்கிரம் போங்க, இறைவன் கொண்டு வந்து விட்டுட்டேன். அவர் நினைச்சதே உங்களுக்கு அருள் செய்ய கண்டிப்பாக, கண்டிப்பாக முடியுது. கண்டிப்பாக, கண்டிப்பாக. சரி, சரி. குடும்பத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு வரத்துக்கு அதை எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்களா? ஆ, கண்டிப்பாக இருந்தது. என்னடா கோயில் தெரிவிக்கிறாங்க? கண்டிப்பாக வந்து என்னடா கோயில் போயிட்டுருக்கு, எப்போ பாரு அங்கே போயிட்டுருக்க, அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கிடைக்கணுமா வாங்கன்னு சொல்லுவேன். எனக்கு மன நிறைவாக இருக்குது. நீங்கள் வரத்தான் தான் வாங்க, நீங்களும் அதை பெறணும்னா நீங்களும் வாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கு. அதுக்காக நீங்கள் குடும்பத்தை புறக்கணிக்கணும்னு அவசியம் இல்லை? இல்லை, அப்படிலாம் இல்லை ஐயா. அந்த மாதிரிலாம் இந்த வழி இல்லை, அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. உனக்கு பிடிச்சிருக்கா வா அப்படின்னு சொல்லு, உனக்கு என்ன தோணுதா சரி. இங்கே குடியில் ஒரு தினமும் 5000 பேர் இருக்கும், கிராமங்களில் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 50000 பேருக்கு மேலே அன்னதானங்கள் நிகழ்வு இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அவருடைய அற்புதங்கள், நம்ம சொல்கிறதுக்கான வார்த்தைகள் கிடையாது, அவருடைய அற்புதங்கள், அதிசயங்கள். நீங்கள் எதுவும் தனிப்பட்ட முறையில் ஆனதுனால சரிங்க? ஆ, கண்டிப்பாக செஞ்சுருங்க. என்னால் முடிஞ்சிடப்ப வந்து எங்கெங்கே சரிங்கய்யா? இது என்ன, வீட்டில் இருக்கும் போது யாருக்காவது எடுத்து போய் கொடுக்குறது இல்லை கடையில் வாங்கி கொடுக்குறது, அது மாதிரி தான் செஞ்சிருக்கு. அது உங்களுக்கு? ஆமாங்க. எந்த ஏரியாவில் சரிங்க? பெருங்குடியில். பெருங்குடியில். இப்போ திருவண்ணாமலேருந்து பெருங்குடியில் இருக்கீங்க? ஆமாம், சென்னை பெருங்குடியில் இப்போ இருந்துருக்கேன். தனியாக தங்கியிருக்கீங்க? அங்கே இருக்க இடங்களுக்கு, நீங்கள் பார்க்குற இடங்களுக்கு கடையில் வாங்கி? கண்டிப்பாக, கண்டிப்பாங்க. சரிங்க. இந்த தர்ம சிந்தனை ஆசங்கிட்ட வந்ததுனால? கண்டிப்பாக, கண்டிப்பாக, கண்டிப்பாக. அற்புதமான விஷயம். வேறு இந்த மாதிரி தர்மங்கள் வளரவும் இந்த மாதிரி அன்னதானம் வளர்றது சைவம் வளர்கிறதுனால நாட்டில் மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது, அவர் சொல்லியிருக்காரு. நம்பிக்கை இருக்குலாம் இல்லை, அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். வேறு ஏதாவது உலக மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா ஓங்காரக்குடியில் பற்றி, ஓங்காரக்குடியில் வராதை பற்றி? ஆசானுடைய மகிமையை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அது வார்த்தையாலேயோ காணொலி மூலியமாகவும் புரிஞ்சிக்க முடியாது. சரி. அது அனுபவபூர்வமாகவும் உணவுபூர்வமாகவும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவர் வந்து பார்த்தா தான் அது கண்டிப்பாக நடக்கும், வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக. நீங்கள் பூஜைகள்லாம் எப்படி செய்கிறீங்க? கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 முறையாவது செய்யணும் அப்படி சொல்லியிருக்காங்க. என்னால் முடிஞ்சது எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அவர் நாமத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. காலையில் தியானம், மதியம் தியானம் அது மாதிரிலாம் எதாவது செய்கிறீங்களா? இல்லை, அப்படி தியானம் இதுக்குன்னு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுலாம் செய்கிறதுக்கான இதுவும் இல்லை. சரி. அவர் நாமத்தை வந்து எப்போ தோணுதோ அப்போலாம், எனக்கு மன கஷ்டமாக இருக்குது ஐயா முருகான்னு சொன்னால் போதும். ஒரு வேலை நான் இப்போ வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடி கொடுத்தார் எனக்கு, உன நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொன்னார் அப்படின்னு சொல்லி வேலை செய்கிற இடத்துல. சரி. என்னப்பா முருகா அது மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, அவர் ரொம்ப வல்கரா பேசல ஆரம்பிச்சாரு, ரொம்ப தகாத வார்த்தைகளாம் பேச. என்னப்பா முருகா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன், என்ன பண்ணி பார்த்து நீங்கள் தான் செஞ்சு விடுங்க, நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்ட்டு சொன்னேன். பார்த்தீங்கன்னா 2 நாளில் அவர் போயிட்டார்.
அதுதான் அற்புதங்கள். அதை ஆசான் எப்படி சொல்லுவாங்கன்னா உலக போக்கிரிகள் மகான்கள்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு நொடியில் ஆன பெண்ணாக்குவாங்க, பெண் ஆணாக்குவாங்க. கண்டிப்பாக உலக அளவில் படிப்பாலேயோ இல்லை உடல் வலிமையாலேயோ பணத்தாலேயோ எவ்வளோ அதிகாரம் இருக்கிறவங்களையும் ஒரு நொடியில் அவங்க செயலுக்கு வைக்க முடியுன்றதுக்கு நீங்கள் சொல்கிறது ஒரு உதாரணம். கண்டிப்பாக நீங்கள் வேறு ஏதாவது செய்திகள் சொல்ல விரும்புறீங்களா? அந்த ஆசான் பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னா வந்து அவரை பற்றி ஒரு நாளில் தெரிஞ்சிக்க முடியாது. கண்டிப்பாக இங்கே வந்து அவருடைய செயல்களையும் அவருடைய அற்புதங்களையும் உணவுபூர்வமாக புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் அவங்களை பற்றி தெரிய முடியும். இல்லை வாரி வரத்துக்கு நான் முத முத ஐயா பார்க்கும்போது என்ன ஒரு நான் ஏதோ பட்டை எல்லாத்தையும் போட்டு உத்ராஜ மாலை எல்லாத்தையும் வச்சுட்டு போட்டுட்டு ஏதோ இருப்பார் நான் வந்து பார்த்தேன். சரி பார்த்தா ஒரு நார்மல் எதுவுமே இல்லாத ஒரு ஏழை மாதிரி எப்படி இருப்பாங்க, எதுவுமே இல்லாத மாதிரி அதை விட இன்னும் எளிமையாக எப்படி இருப்பாங்க முடியும் அப்படி இருக்கிறாங்க ஐயா பார்க்கும்போது. நீங்கள் எந்த வருஷம் வந்தீங்க உங்க? நான் 2013 வந்தேங்க. 13 யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தாங்க? அது வந்து பெரிய அது அதிசயமான ஒரு விஷயங்கள். அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் எங்களுக்கு. அது நான் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மழைக்காக ஒதுங்கினேன் ஒரு இடத்துல. சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடி ஜோசியம் அதை பற்றிலாம் பேசிட்டாங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது. சரி சரி இந்த நாடி ஜோசியெல்லாம் பேசுகிறாங்க இது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து திருச்சியில் வந்து டோல்கேட் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அவர் ராஜேந்திரனை வந்து அப்புறமேட்டா பார்த்து அவங்ககிட்ட விசிட்டிங் கார்டெலாம் வாங்கி அவங்ககிட்ட இருக்கும்போது கேட்டாங்க, பேசிட்டு இருந்தாங்க, வேற ஒருத்தவங்களை பேசிகிட்டு இருந்தாங்க, மழைக்காக ஒதுங்கினேன் அது மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது அவங்களை கேட்டேன் இது மாதிரி உண்மையாக பொய்யா அந்த அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். கேட்டதுக்கு போயிட்டு அப்புறமேட்டா அந்த இடத்துல போய் பார்த்ததுக்கு இது மாதிரி இருந்தது, உன்னுடைய பிறப்பு என்ன, எங்கே வந்த, யாராரு, அப்பா உனக்கு இத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோடியம் மூலியமாக அதிசயமாக இருக்குது. அவர் சொன்னார் அங்கே இருந்தவர் வந்து இது மாதிரி ஓங்காரக்குடியில் வந்து திருச்சியில் வந்து ஓங்காரக்குடி ஆசான் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாருங்க அப்படின்னு அடுத்த மாதமே வந்துட்டேன். சரி அது சோடியில் அது மாதிரி வந்ததை பார்க்க சொல்லி ஐயா உங்களுக்கு தனி இல்லை அவர் தனிப்பட்ட முறையில் சொன்னார் நாடி ஜோதிடர் வந்து உங்களுக்கு சொன்னார். ஆமாங்க. சரிங்கய்யா உடனே வர வாய்ப்பு கிடைச்சது. கண்டிப்பாக கண்டிப்பாக அடுத்த மாதமே வந்துட்டேன். அப்போ எத்தனை 2013? ஆமாங்க 2013. 6 வருஷம் முன்னாடி. பரவாயில்ல, இந்த சின்ன வயசில் உங்களுக்கு ஒரு ஆன்மீகத்தில் இது பண்ணுறது உன் ஜென்ம தொடர்பாக தான் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக எப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதான் உண்மை, அதான் சத்தியம். அப்போ ஜென்மங்கள்ன்றது வந்து நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக உண்மை. பிறவிகள் எடுக்கிறோம், தொடர்ந்து பிறவிகள் எடுப்போம் அப்படின்றது உண்மை. உண்மை. மற்ற வழிபாடுகளையும் மற்ற மதங்களையும் எதுவும் விளக்கம் கிடையாது. கிடையாது. அதனால் இது ஒரு பெரிய பாக்கியம். அது தொடர்பு வந்து உங்களுக்கு நாடி ஜோதிடர் மூலமாக கிடைச்சது. கண்டிப்பாங்க. ரொம்ப அற்புதங்க. அரங்க டிவிக்காக தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்காக மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க. நன்றி.